சிறுமி வன்கொடுமை வழக்கில் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகளின் ஜாமீன் மனு மீது பிப்ரவரி 6 உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. மகேஸ்வரி, சிறுமி வன்கொடுமை வழக்கில் தற்போதைய நிலவரம் என்ன? வீட்டு பணிப்பெண்ணை பின்புறுத்தியதாக பல்லாவரத்து தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவருடைய மனைவி மேரினா ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம், வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் டிசம்பர் 25 தனிப்படை போலீசாரால் ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட இருவரும் சென்னை வன்கொடுமை தடுப்புச் சட்ட வழக்குகளான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிப்ரவரி 9 வரை நீதிமன்ற காவலில் புலன் சிறையில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் தான் ஜாமீன் கோரி இருவருக்கும் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவானது இன்றைய தினம் நீதியரசர் அள்ளி அவர்கள் முன்னிலையில் இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஜான்சக்கி நாம் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அப்போது பணிப்பெண்ணினுடைய கல்வி செலவுக்காக 2 லட்சம் ரூபாய் மனுதாரர்கள் செலவு செய்துள்ளதாகவும், எம்எல்ஏவினுடைய மகன் என்பதால் இந்த விவகாரத்தில் சமூக ஊடகங்களால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக போலீசார் அவசர கதியில் செயல்பட்டதாகவும் வாதத்தை முன்வைத்தார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது, எஸ்சிஎஸ்டி பிரிவில் தான் பதிவு செய்யப்பட்ட வழக்கை டிஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி தான் விசாரிக்க வேண்டும், ஆனால் இந்த விவகாரத்தில் ஆய்வாளர் தான் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுவரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தால் உண்மைகள் தெரிய வரும் எனவும், வீட்டு பணியாட்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் என சட்டம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பெண்ணுக்கு 1 ரூபாய் கூட வழங்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. மேலும் போக்சோ பிரிவிலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறிய பாதிக்கப்பட்ட பெண் தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய பின்புலத்தில் முக்கிய நபர் இருப்பதாகவும் வாதத்தை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த மனிதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் எஸ்சிஎஸ்டி சட்டப்பிரிவு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பக்கம் பெரிய நபர்கள் இருந்திருந்தால் எப்படி இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். மேலும் காவல்துறை சார்பில் ஆஜரான மாநகர சிறப்பு வழக்கறிஞர் எம் சுதாகர் அவர்கள் ஆஜராகி பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகார் தொடர்பாக இன்னும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் ஜாமீன் மனு மீது பிப்ரவரி 6 உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதியரசர் அள்ளி அவர்கள் தற்போது தெரிவித்துள்ளார்கள். எனவே எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் ஜாமீன் கோரிய வழக்கில் பிப்ரவரி 6 உத்தரவு பிறப்பிக்கப்படும். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரி.